வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கு ஓங்காரக்குடியில் இருக்க வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? ராஜ்குமார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் குடவாசல் இலையூர் வில்லேஜ்லேருந்து வரேங்க. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு யார் மூலியமாக அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? எங்கள் மாமா ரவின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்ட் இருக்க ஆர்டிஸ்ட்டுங்க. அவர் நானும் சேர்ந்து ஒரு ரைட்டர் வீட்டுக்கு போயிருந்தோம் ஆண்டி மடத்தில். அவங்க வீட்டில் அகத்தியர் படமும் ஐயா படமும் வரைய சொல்லியிருந்தாங்க. மாமா வரைந்து முடிஞ்ச உடனே அவர் பார்த்துட்டு இந்த எங்கே இருக்குங்க இந்த படம் அப்படின்னு கேட்டாங்க. துறையூர்னு சொல்லி அவங்க தான் முதல்ல அமைச்சு விட்டாங்க. நாங்கள் வரும்போதே அன்னதானத்துக்கு அரிசி கொண்டு வந்தோம். அதுலேருந்து பெரிய மாற்றம் நல்லா இருந்துச்சுங்க. நிறைய சேஞ்சஸ்ஸு. அடிக்கடி மாதத்துக்கு கூட ஐயா பார்க்க வருவேன். என்ன சொல்லப்போனால் நிறைய உணர்வுகள் வந்து ஐயாட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். நிறைய சம்பவங்கள் என்னுடைய ஸ்டெப்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொடர்பு தான். நல்லாயிருக்கு. ஓங்காரக்குடியில் ஆசானா முதல் முதல்ல பார்க்குறப்ப நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஐயா? ஐயாவை ஐயா பார்க்கும்போது ரொம்ப எளிமையான தோற்றம், ரொம்ப செம்மையாக இருந்துச்சுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி இல்லாமல் என்னோடய ஒரு 1000 நண்பர்கள் அழைச்சி வந்திருப்பேன். அவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது மாதிரி ஒரு மகானை பார்த்ததே இல்லை, ரொம்ப எளிமையாக இருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க எல்லாருமே. இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க ஐயா. என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு எங்களுக்காக சொல்லுங்கள் ஐயா. வாழ்க்கையை மாற்றம் ஆயிடுச்சுங்க. குறிப்பிட்ட எதனா ஒரு நிகழ்வு அது மாதிரி சொல்லுங்கள் ஐயா. நிறையா பயத்தோட இளமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 10th படிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்போல்லாம் ரொம்ப பயப்படுவேன் எல்லாத்துக்கும். பயந்து பயந்தான் ஓடணும், யாரோடைய தொடர்பும் இருக்காது, எல்லோரும் பழகுவாங்க போவாங்க. ஆனால் ஒரு பயம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த பயம்லாம் இல்லைங்க. அந்த ஆன்ம தொடர்பு நல்லா தெரியுது. ஐயாவோட தொடர்பு, அந்த இறை சிந்தனை, அந்த தொண்டு இறை தொண்டு இதெல்லாம் நிறையா வந்துச்சுங்க. இறக்க குணம், ரொம்ப தெய்வ சிந்தனை இதெல்லாம் ஐயாட்டம் தான் வந்ததுங்க. நிறைய மாற்றங்கள், எல்லாத்துக்கும் ஒரு துணிவான குணம் இருக்குது. 10th படிக்கிலேருந்தே இங்கே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஸ்டேஜில் ஐயாவை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அப்போ வந்து முருகப்பெருமான் அப்படிங்கிறத உங்களால் உணர முடிஞ்சிச்சா? இல்லை, அப்போ உணர முடியலங்க. அடுத்தடுத்த இதில் உணர ஆரம்பித்தேன். எப்படி உணர்ந்தீங்க ஐயா? இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டை பார்க்கும்போது ஒரு நல்ல உணர்வு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நான் கேட்க கேட்க எனக்கு எல்லாம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதில் வந்து நல்ல ஒரு பிடித்தம், அதாவது அவங்க சிந்தனை இல்லாமல் என்னுடைய அடுத்த ஸ்டெப்பே போகாது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவங்களுடைய சிந்தனை இருந்துகிட்ருக்கும். கேட்டதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க, அதில் எதுனா ஒரு இது எங்களுக்கு சொல்லுங்களேன். இல்லை, என்னுடைய எல்லா செயல்களுமே எளிமையான செயல்கள் தான். அது எல்லாமே ஐயாவோட ஆசையில் கண்டினியூட்டி கிடச்சிட்டு இருக்கு. இதில் ஸ்ட்ரகிள் இல்லை. ஓங்காரக்குடியில் சார்பாக என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? அருட்கஞ்சி ஊற்றிட்டுருக்கோங்க. அப்புறம் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அகவல் புக்கு, அப்புறம் நாணத்திருவடி ரொம்ப பேருக்கு வழங்கிட்டுருக்குங்க. அதில் நல்ல மாற்றம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்கள் ஏரியாவெலாம் அவர் பார்த்ததே இல்லை, நான் ரெகுலராக கேட்டுருக்காங்க. இந்த தொண்டுகள்லாம் எந்தெந்த இடங்களில் பண்ணிகிட்ருக்கீங்க ஐயா? திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. அதில் கொடாச்சி, குடவாசல் அந்த ஏரியாவெலாம் அருட்கஞ்சி ஊற்றிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் செய்கிற அந்த தொண்டை அங்கே இருக்க மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லை என்ன சொல்கிறாங்க ஐயா? இல்லை, ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, ரொம்ப சிறப்பாக பார்க்குறாங்க. இது மாதிரி தொண்டு தெரியாது அவங்களுக்கு, சுத்தமாக தெரியல. இது யார் சம்மந்தமே இல்லாம் யார் கஞ்சி ஊற்றுறாங்க, எத்தனை பேர் டெய்லி ஒரு 600-700 பேர் கஞ்சி ஊற்றுறதுக்கு அவசியம் என்ன அப்படிலாம் கேட்டிருக்காங்க. பார்த்துட்டு ரொம்ப பேர் வந்திருக்காங்க. இன்னும் தெரியாமல் அதை என்ன உன்னோட தான் அனுபவப்படுத்தி விட்டேன். அப்படி தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் தானே முன் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த தொண்டுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை பார்த்த மக்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே வந்த மக்கள் ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் பயனடைஞ்சிருக்காங்களா, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க? கண்டிப்பாங்க. இப்போ 15 டேஸ்க்கு முன்னாடி வந்தவங்க தான் எல்லாருமே என்னோட மறுபடியும் வந்திருக்காங்க. ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் எல்லாருமே வந்தாங்க. ஒரு உணர்வு இருக்குது. மலேசியாவிலேருந்து நண்பர்களாக வந்திருந்தாங்க, அவங்க மறுபடியும் இப்போ வந்து ஐயா பார்க்கணும் வந்திருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓங்காரக்குடில் ஆசான் அப்படின்னா யாருன்னே தெரியாத மக்களுக்கு ஓங்காரக்குடில் ஆசானை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? நிறைய சொல்லலாம். எளிமையாக சொல்லணும்னா அழைச்சிட்டு வந்து பார்த்தால் புரியும் அந்த அளவுக்கு. இங்கே வந்துட்டு போனவங்க எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க. இங்கே அன்னதானம் நடக்கிற அன்னதானம் கொஞ்சம் கூட ஒரு சின்ன சத்தம் சாப்பிடும் இல்லாமல் நல்லாயிருக்கு. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. வேறு என்ன இல்லை, இது இந்த தொண்டு வந்து மேன்மேலும் சிறப்பாக அடையணும், நல்ல வளர்ச்சி, நிறைய பிரான்ச்சஸ் வரணுங்க. உலக நாடு ஃபுல்லாக தெரியுது. மேன்மேலும் சிறப்பாக ஐயாவோட ஆசி, முருகப்பெருமான் ஆசி. நன்றிங்க. நம்ம அன்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஓங்காரக்குடியிலுக்கு வந்து முழுமையாக உணர்ந்தால் மட்டுமே இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத புரியும் அப்படிங்கிறத அவர் வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காரு. அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.